வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு சாம்பா சர்வர் பற்றி பார்க்க போகிறோம். சாம்பா சர்வர் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கான சர்வர். இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃபைல் சர்வர். எப்படின்னா லினக்ஸ்லேருந்து விண்டோஸுக்கு வந்து ஃபைல் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சர்வர். செம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம ரெண்டு ஒய்ஸில் ஒர்க் பண்ணுவோம். சாம்பா சர்வர் பார்த்திங்க ரெண்டு ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஒன்று வந்து எஸ்எம்பி என்எம்பி. எஸ்எம்பினா சர்வர் மெசேஜ் பிளாக், என்எம்பினா நெட் பேஸ் மெசேஜ் பிளாக். எஸ்எம்பி வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் சைடு, என்எம்பி வந்து விண்டோஸ் சைடு. இதோட போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 139445. ஆஸ் வெல் அஸ் சேம் தான் இது வந்துட்டு எஃப்டிபிக்கும் இதுக்கும் ஒற்றுமை இருக்குது. ஏன்னா யூசர் அக்கௌண்ட் போய் நம்ம வந்து ஃபைலை ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து பியூராக வந்து விண்டோஸ் ஓஎஸ் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் தான் சாம்பா சர்வர் வந்துட்டு. ஸோ சேம் தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது தாங்க. இப்போ சாம்பா சர்வர் ஒரு ஃபைல் சர்வர் வச்சுருக்கோம். அதை வந்து எப்படி நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் கிளைண்ட்ஸுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ ஆக்சுவலாக நான் இதுக்காக ஒரு விண்டோஸ் 7 ட்ரையல் பேக் ஒன்று என்னோடய விஎம்மில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இன்னும் ஆக்சுவலாக இது கூட கான்ஃபிகர் பண்ணவே இல்லை, நெட்வொர்க் கூட பண்ணவே இல்லை. இதை பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு யூசர் அக்கௌண்ட் போட்டு எப்படி ஷேர் பண்ணது பார்க்கலாம். ரூட் ரெட் ஹேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம் இன்ஸ்டால் சாம்பா அப்படி கொடுத்து என்டர் அடிங்க. ஸோ சாம்பா பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு vi/etc சாம்பா எஸ்எம்பியில் இருப்பான இந்த இதுக்கு போங்க. இதுக்கு போனீங்கன்னா இன்சர்ட் கொடுங்க. அப்படியே பொறுமே கீழே வாங்க. நம்ம புதுசாக ஒன்று இதெல்லாம் எதுவும் டச் பண்ணாமல் புதுசாக நம்ம கிரியேட் பண்ணுவோம். என்டர் டெஸ்ட் அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டு ஈக்குவல்ட்டு டெஸ்டிங் சாம்பா சர்வீஸ் பார்த்து நான் ஏதாவது ஒரு ஃபோல்டர் இன்னும் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணலாம் ஸ்லாஷ் வின் ஃபைல், விண்டோஸ் ஃபைலுக்கு வின் ஃபைல் போட்டுக்கலாம். வேற என்ன, ரீட் ஒன்லி ஈக்குவல் டு நோ நோ அப்படி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌசபிள் எஸ் பிஆர்ஓ டபிள்யூ எஸ்இஏபிஎல்இ ஈக்குவல் டு எஸ்ன்னு கொடுங்க. இந்த பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது எதுக்காக கொடுக்குறேன்னு தெரிஞ்சு, ப்ரௌசபிள் இந்த பார்த்து இதெல்லாம் லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான். கீவேர்டு வேணால் நீங்கள் இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் தேவைப்படும்போது. ப்ரௌசபிள் இருக்குது. அதுக்கப்புறம் யூசர்ஸ் நம்ம செட் பண்ணணும். யூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் வழியாக தான் நீங்கள் வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த யூசர் நேம் வந்துட்டு ப்ராப்பராக இங்கே சாம்பல் நம்ம கான்ஃபிகர் பண்ணால் தான் நமக்கு அங்கே நம்மளால் அங்கே வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ரைட்டபிள் ரைட் ஏபி எல்இ ஈக்குவல் டு எஸ் ரைட்டபிள் எஸ் ப்ரௌசபிள். ஓகே, வேலிட் யூசர் யாருங்கிறது கொடுக்கலாம். வேலிட் யூசர் ஈக்குவல் டு யாரை செலக்ட் பண்ணலாம், தமிழ் பேர் தென்ட்ரல் அப்படி போகலாமா. தென்ட்ரல் இந்த யூசரை கொண்டு தான் அந்த பார்த்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுறோம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. சர்வீஸ் எஸ்எம்பி ரீஸ்டார்ட் அப்படி கொடுங்க. நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா இங்கே காமிச்சிடணும் உங்களுக்கு. எஸ்எம்பி ரீஸ்டார்ட் திரும்ப என்எம்பி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிளைண்ட்டுக்கு போகலாம். கிளைண்ட்டை கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு சர்வருக்கு பிங் கிடைக்கணும். பிங் கிடைக்கிறத செக் பண்ணோம். சிஎம்டி பிங்கு 192.160. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணது இது வந்துட்டு ட்ரையல் பேக்கு. 21 பிங் கிடைக்கல, அப்போ நெட்ஒர்க் செட் ஆகலை. ஸோ நெட்ஒர்க் செட் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு. இப்போ இருக்கு பிங்க் கிடைக்குதா?
கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கேயும் செக் பண்ணலாம், 20.3 வந்து சர்வரில் கிடைக்கா செக் பண்ணலாமா, பிங் 192.168.20.3. ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் இருக்கும். ஸோ விண்டோஸில் ஃபயர்வாலை வந்து கொஞ்சம் டேர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் இதில் கான்ஃபிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இங்கே பிங் ரெஸ்பான்ஸ் எடுக்கும். ஸோ ஃபயர்வால் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கிடைக்கிறச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த பிரச்சனை இல்லை நமக்கு இப்போது. ஸோ இப்போது நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம், ஆனால் அந்த யூசர் அக்கௌண்ட்டை வந்து எதுவுமே பண்ணவே இல்லையா இல்லையா. ஸோ யூசர் ஆட் யூசர் ஆடு தென்ட்ரல் அப்படி கொடுத்து தென்ட்ரடிங்க, எஸ்எம்பிபிஏ எஸ்எஸ்டபிள்யூடி ஹைஃபன் ஏ. நார்மலாக நம்ம பாஸ்வேர்டுன்னு கொடுப்போம், பட் இந்த இடத்துல எஸ்எம்பி பாஸ்வேர்டு கொடுக்குறோம். காரணம் வந்துட்டு இந்த சாம்பா வழியே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ரெட் ஹேட் REDHAT என்டர், REDHAT என்டர். ஸோ இப்போது அதுக்கப்புறம் என்ன நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலில் எந்த லொக்கேஷன் கொடுத்தோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாமா. வின் ஃபைல் அப்படின்னு கிரியேட் பண்ணணும். ஸோ மேக் டைரக்டரி ஸ்லாஷ் வின் ஃபைல் சிடி ஸ்லாஷ் வின் ஃபைலில் போய்ட்டு டச் வின் 1.txt டச் வின் 2.txt. எல்எஸ் கொடுத்த ரெண்டு ஃபைல் இருக்குது, எல்எஸ் ஐஃபன் எல் கொடுத்தாக்க ஓனர் வந்து ரூட்டு, பட் ஆனால் நம்ம அங்கே அது கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி கிளாஷ் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம் நம்ம வந்துட்டு. இப்போ எப்படி இது ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, இங்கே விண்டோஸ் ஆர் கொடுங்க, இந்த மாதிரி கொடுத்து இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் என்டர் பண்ணுங்கள், 1.8.1.68 சர்வர் ஐபி 20.1 அப்படி கொடுத்தீங்கன்னா யூஸ் பாஸ்வேர்ட் இப்படி கேட்டால் நம்ம சர்வர் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ என்ன கொடுங்க, இப்போ இங்கே வந்துட்டு தென்ட்ரல் THENDRAL ரெட் ஹேட் REDHAT அப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. தென்ட்ரலோட யூசர் அக்கௌண்ட் ஃபோல்டரும் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷன் Win2 ஓப்பன் ஆயிருக்கு. இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஹலோ ஐ ஆம் டெஸ்டிங் திஸ் ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணோமா, சேவ் பண்ணால் சேவ் ஆகணும் பார்த்தீங்கன்னா, சேவ் ஆகலை சேவர்ஸ் தான் கேட்குது. சேவ் ஆகணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், பர்மிஷனை நம்ம மாடிஃபை பண்ணணும். இட்ஸ் வெரி சிம்பிள். அப்போது CHMOD 64 அதர்ஸ் தானே மாற்றணும் இப்போ வந்துட்டு. ஸோ 646 கொடுத்து வின் 1 கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம், ஹலோ கொடுத்து சேவ் அப்போயும் ஆகலை. ஐ திங்க் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சர்வீஸ் எஸ்எம்பி ரீஸ்டார்ட். என்எம்பி ரீஸ்டார்ட். ஸோ ஃபைல் சேவ். ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். ஓ சாரி, வின் 1 தானே மாற்றணும், வின் 1.2 போய் செக் பண்ணிருக்கேன். சாரி, ஃபைல் சேவ் ஆச்சு பார்த்தீங்களா. வின் 2 மாறாது, வின் 2 போய் சேவ் பண்ண முடியாது. வின் 2 போயிட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா சேவ் ஆகாது, இதுதான் கேட்கும். அப்போ வின் 2 நான் மாற்றிட்டேன் அப்படின்னா கேட்கும். இட்ஸ் மை மிஸ்டேக். வின் 2 போய் பார்த்தேன் அப்படின்னா இது கேட்காது, உடனே சேவ் ஆகிடும் பாருங்க. பார்த்தீங்களா சேவ் ஆகிடுச்சு. அதை நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து அக்சஸ் பண்ணலாம். இங்கே உங்கள் லினக்ஸ் மிஷின்லேருந்து விண்டோஸ் யூஸர் என்ன போட்டாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். கேட் win1.txt போட்டிருக்காங்க, கேட் win2.txt போட்டிருக்காங்க. ஹலோ, ஐம் பிரசன் இஸ் வேல். ஸோ ரைட், இது ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.